ஜோதிடத்தில் விதி மதி கதி என்றால் என்ன? சிறிய விளக்கம் தேவை. மதி என்றால் நவாம்சம் வைத்து பார்ப்பதா? இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு சொல்லு, நான் படித்த வரைக்கும் விதி மதி கதி, விதி என்பது தற்போதைய அந்த ஃபிக்ஸடான இப்போ விஷயங்களை விதியை பற்றி சொல்லிட்டேன். மதி விதி என்பது லக்னம், மதி என்பது சந்திர ராசி, கதி என்பது சூரியன் இருக்கின்ற இடம். இப்படி தான் நான் படிச்சிருக்கிறேங்க. இதெல்லாம் வந்து பொதுவானது, அதையும் இல்லை. ஆனால் இப்படி பார்க்க வேண்டியதும் உண்மைதான். அதாவது இப்போ ரெண்டு விஷயத்தை உபயோகப்படுத்துகிறோம். வண்டி, ஒரு மாட்டு வண்டி ரெண்டு சக்கரத்தோடு வச்சுருக்கு, ஒரு காரு ரெண்டு பக்கமும் சக்கரம் இருக்குது. இணை அமைப்பு துணை அமைப்புன்னு சொல்கிற மாதிரி சந்திரா லக்னத்தையும் வைத்துப்பார், லக்னத்தையும் வைத்துப்பார் என்பதற்காக தான் அந்த விதி இது. எல்லாம் கெட்டு போச்சு சூரியனாவது, ஏன்னா லக்னத்தின் காரகன் சூரியன் தான் இல்லையா. லக்னத்தின் காரகன் சூரியன், இரண்டாம் பாவகத்தின் காரகன் குரு, மூன்றாம் பாவகத்தின் காரகன் செவ்வாய், நான்காம் பாவகத்தின் காரர்கள் சந்திரன் சுக்கரன், இந்த மாதிரி ஒரு பாவகத்தின் காரகம் ஆதிபத்தியம் வேற வேற இருக்கு இல்லையா. அப்போ லக்னம் அதிபதினு ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த லக்னத்தின் காரகன் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா. லக்னத்தின் காரகன் தலைமை பொறுப்பான சூரியன் இல்லையா. அப்போ லக்னம் கெட்டுவிட்டால், விதி விதி கெட்டுவிட்டால் மதி சந்திரனை பார், சந்திரனாகிய ராசியை பார். விதியும் கெட்டுவிட்டது, மதியும் கெட்டுவிட்டது, வாழ இயலாத, வாழ்வதற்கு போராடுகின்ற ஜாதகமாக இருக்கிறதே. லக்னத்தின் காரகனாகிய கதி என்று சொல்லப்படக்கூடிய சூரியன் இருக்கும் இடத்தை லக்னமாக வைத்து, சூரியனின் நிலையை வைத்து அந்த ஜாதகருக்கு சொல். இதுதாங்க நாம் படித்தது, இதைத்தான் விதி மதி கதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுவும் நம்ம ஓரளவுக்கு லக்னத்திலேயே எல்லாத்தையும் பார்த்து பொருத்தி பார்த்து விட முடியும். ஏன்னா ஆம்பளையா பொம்பளையா அவ்வளோதானே, ரெண்டும் கட்டாமல் பிறக்காது. ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா? ஒன்று ஆம்பளை பிள்ளை பிறக்கும், இல்லைன்னா பொம்பளை பிள்ளை பிறக்கும். கஷ்டப்படுவானா நல்லா இருப்பானா, கஷ்டப்படுவானா நல்லா இருப்பானா, அவ்வளோதான். இந்த அமைப்போல நீங்கள் லக்னத்தின் வாயிலாகவே புரிந்து கொள்ளலாம். இதைத்தான் நான் கூட சொல்லுவேன், லக்னம் வலுவிழந்தால் ராசியை பார்க்க வேண்டும்னு சொல்லுவேன். அப்போ கூட இன்னொரு விதியை கரெக்டாக சொல்லுவேன், தசாபக்தி பலன்கள் லக்னத்தின்படியே நடக்கும்ன்றுவேன். அதுதான் உண்மை, தசாபக்தி பலன்களை நீங்கள் லக்னத்தின்படியே பார்க்க வேண்டும். அப்படிங்கிற போது துணை அமைப்பு தான், துணை அமைப்பு தான். இணை வேறு, இணை என்பது துணை என்பதோ நேரடியாக வராது. என்னதான் வந்து நான் தான், எனக்கு அசிஸ்டண்டாக இருக்கிறாரு, எனக்கு என்னை என்ன மாதிரியே ஒருத்தர் இருக்கிறாருன்னா கூட அது நான் அல்ல, என்னை மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொருவர், நான் அல்ல, நான் தான். அப்படிங்கிற போது மெயின் அமைப்பு லக்னம், லக்னம் என்கின்ற விதி, இணை அமைப்பு அல்லது துணை அமைப்பு மதி என்கின்ற சந்திரன், சந்திரன் தானே மதி. தமிழில் விளையாண்டது தான், தமிழில் தான் எதுகமான இதாச்சே. விதி மதி கதி, கதி என்பது எல்லாவற்றுக்கும் ஆதார நாயகனாகிய சூரியன், லக்னத்தின் காரகனாகிய சூரியன். ஆகவே மதி என்றால் நவாம்சம் எடுத்து பார்ப்பதா? இல்லை, மதியனா ராசியை வச்சு பார்க்கறது. விதியாகிய லக்னம் கெட்டுவிட்டால் மதியாகிய ராசியை பார், அந்த ராசியாவது ஓரளவுக்கு நல்லா இருக்கா, ஓரளவுக்கு தேர்வாரு. அதுவும் பலவீனம் அடைந்து விட்டால் கதி என்று சொல்லப்படக்கூடிய லக்ன காரகனாகிய சூரியன் இருக்கும் இடத்தை வைத்துப்பார். இதுதாங்க விதி மதி கதின்னு சொல்றோம். திருமணமான பின்பு குழந்தையின் ஜாதகத்தை தான் பார்க்க வேண்டுமா? சுய ஜாதகம் செல்லாதா? சுய ஜாதகம் எப்போ செல்லாது? நம்ம போனதுக்கு அப்புறம் தான் செல்லாது, நம்ம செத்ததுக்கு அப்புறம் தான் செல்லாது. ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை, அவனுடைய முடிவு ஏற்படும் வரை அவனுடைய ஜாதகம் மட்டும்தான் செல்லும். வேற எந்த குழந்தையா இருக்கட்டும் இதாக இருக்கட்டும், இதெல்லாம் சும்மா, அதாவது சாய்ந்தால் சாய்கின்ற செம்மறியாட்டு கூட்டம் போல ஒவ்வொரு துறையுமே இப்படி ஒன்று உண்டு. ஒரு மருத்துவர் சொல்லிட்டாருன்னா அந்த மருத்துவருக்கு பின்னால் வருகின்ற அவரை ஆசிரியராக கொண்ட மருத்துவர்கள் எல்லோருமே அதே பாணியில் தான் போவாங்க. எவரோ யாரோ ஒருவர் ஏதோ ஒரு நிலையில் சொல்லி வச்சுட்டு போயிட்டார், குழந்தை பிறந்தது. இது கிராமங்களில் முக்கியமாக மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் இந்த அமைப்பு இருக்குது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்பாவோட ஜாதகம் செல்லாதுன்னு வாங்க, அதெல்லாம் சும்மா, இப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் இப்போ வந்து அழகாக அதுக்கான ஒரு உதாரணம் சொல்கிறேன். குழந்தையோட ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி அப்பாவுக்கு கொரோனா இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ஜாதகத்தில் என்ன ஒன்று, சில மூல நூல்களில் சில விளக்க நூல்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்றாம் பாவத்தை வைத்து உன்னை அறிவது போல, ஒன்பதாம் பாவத்தை வைத்து தந்தைக்கு சொல், ஏழாம் பாவத்தை வைத்து மனைவிக்கு சொல், நான்காம் பாவத்தை வைத்து, ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். ஒரு குழந்தையின் ஜாதகத்தை வைத்து தந்தை என்ன தொழில் செய்கிறார் என்பதை கண்டே பிடிக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது, அதுக்கெல்லாம் இல்லை. அதைத்தான் இந்த ரத்தம் கொரோனா டெஸ்ட் உதாரணம். உங்கள் ஜாதகத்தை வச்சு நீங்கள் என்ன சொல்லலாம் செய்கிறீங்கன்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். குழந்தை ஜாதகத்தை வச்சு குழந்தை என்ன படிப்பார் என்று சொல்ல முடியும். ஆனால் இங்கே நம்ம இதில் என்ன சொல்லுவாங்க ஜோசியரங்கள்லாம், அப்பா ஜாதகத்தை வச்சுக்கிட்டு கொண்டு போவாங்க, அம்மா ஜாதகத்தை வச்சு இந்த பொண்ணு, அதாவது அம்மா ஜாதகத்தை பார்த்து இந்த பொண்ணுக்கு அரசு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமான்னு கேட்பாங்க. இந்த ஜாதகருடைய பெண்ணிற்கு அரசு வேலை கிடைக்குமானா, நம்ம ஜோசியர் அதுக்கும் பதில் சொல்லுவார், அதெல்லாம் கிடையாது.
விளக்க நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு தந்தையின் ஜாதகம் ஜாதகத்தை வைத்து அவருடைய உறவுகளை பற்றி சொல்வதற்கு மூன்றாம் பாவகத்தை வைத்து தம்பியை வைத்தும் ஐந்தாம் மூன்றாம் பாவகம் தம்பியை குறிக்கும். ஆனால் அந்த மூன்றாம் பாவத்தில் வந்து தம்பி என்ன வேலை செய்கிறாரு, தம்பி இப்போ வந்து என்னவா இருப்பார் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு லெவலுக்கு மேலே உணர்வுகளை சொல்லலாம். மனைவி எப்படிப்பட்டவர், எப்படி மனைவிக்கும் இவருக்கும் உள்ள உறவுகள் என்ன இருக்கும்னு சொல்ல முடியும். ஆனால் மனைவி என்ன வேலை செய்வார்னு சொல்ல முடியாது. ஒரு நிலையோடு ஜோதிடம் நின்றுவிடும். ஆகவே சுய ஜாதகம் கடைசி வரைக்கும் இருக்கும். ஒருவரை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டுமெனில் அவருடைய ஜோதகத்தை மட்டும்தான் பார்க்கணும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அப்பா ஜாதகம் செல்லாது, குழந்தை ஜாதகத்தை கொண்டு வான்னு சொல்றது மகா முட்டாள்தனம். ஜோதிட தொழில் செய்து வெற்றி பெறுவதற்கான கிரக அமைப்பு புதன் ஒரு ஜாதகத்தில் என்னுடைய சுபத்துவ கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கும் மேலாக ஜோதிடத்தையே சுவாசமாக கொண்டிருக்கின்ற எனக்கு பரம்பொருள் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய எனக்கு தெரிய அனுமதித்த ஒரு மிகப்பெரிய அமைப்பு. வேத ஜோதிடத்தை என்னுடைய காலத்திற்கு பின்னால் மாற்றி புரட்டி போடப்படக்கூடிய அமைப்பு இது. எப்பொழுதுமே ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு வந்து அப்படியே மெதுவாக உள்வாங்கி அதனுடைய உண்மைத்தன்மை நிரூபித்ததற்கு பிறகுதான் பலராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்கின்றதன் அடிப்படையில் இப்போது என்னையும் என்னை சுற்றி இருக்கின்ற என்னுடைய மாணவர்கள் மட்டும் ஒத்துக்கொள்ளக்கூடிய இந்த என்னுடைய சுபத்துவ பாபத்துவ சுற்றுமாவுள கோட்பாடு எனக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் வேத ஜோதிடத்தில் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், ஒரு புரட்சியை ஏற்படுத்தும்னு சொன்னால் மிகையாகாது. அதன் அடிப்படையில் எந்த கிரகம் ஒருவருக்கு அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் சுப தொழில்களும் அவருக்கு அமையும் என்கின்ற என்னுடைய சுபத்துவ பாபத்துவ சூட்சுமவள கோட்பாட்டின் அடிப்படையில் ஜோதிடத்தில் தொழில் செய்ய வேண்டுமெனில் உங்களுக்கு புதன் மற்ற அனைத்து கிரகங்களையும் விட மிக அளவில் சுபத்துவமாக இருக்க வேண்டும், 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். தனஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் அவருக்கு தொடர்பு இருக்க வேண்டும். ஆகவே ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு எப்போது புதன் அதிக அளவில் தொடர்பு கொண்டிருக்கிறாரோ அப்போது உங்களால் ஜோதிட தொழிலை செய்து நல்ல விதமாக வர முடியும். தொடர்புகள் குறைய 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 வருமானம் குறையும். தொடர்புகள் அதிக உச்ச நிலையில் இருக்கும்போது புதன் அதிக சுபத்துவ அமைப்பில் இருக்கும் பொழுது நிச்சயமாக நல்ல அந்த ஜோதிட தொழிலில் வருமானம் வரும்.